40 രൂപയ്ക്ക് വാങ്ങണ എവിടെ കിട്ടും? 1 കോടിയാ. ബ്രെഡ്, മുട്ട, വെങ്കായ ബജ്ജി, മുളക്. അങ്ങനെ സ്ട്രൈറ്റ് എടുത്ത് പോകാൻ വേണ്ടിതാ. റോഡ് എവിടെ ഇരിക്കും പാരുങ്ക. ശരി, ടൂ വീലർ ഇത് മതി തന്നെ. റോഡ് മതി, നല്ല റോഡ്. ഇത് എന്നാ വില? എന്നാ വില ഇത്? എന്താ മാറിയാണ് കടൽ താമരയും ചെല്ലക്കൂടിയ എന്താ പറയുക ചെടി. ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, டேஸ்டாக பண்ண வேணாம், அவன் குளிக்கட்டும், நம்ம போகலாம். இந்த ரைட் சைடில் எல்லாமே பலாப்பழம் வராங்க. அப்படியே அந்த பலாப்பழம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி, அது என்ன அணில் கடிச்சிச்சா இல்லை குருவி எதுவும் கடிச்சிச்சான்னு தெரில, அப்படியே பலந்து அந்த ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அப்படி அடிக்குது பலாப்பழத்தோட அப்பா. கிட்டத்தட்ட இந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நியர்லி 1 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்குங்க. செம்மையாக இருக்குது இந்த இடம், அழகாக இருக்கு பாருங்க. ரோடு பக்காவாக வந்து மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, பாருங்க சூப்பராக ரோடு மார்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில நேரங்களில் வந்து வரக்கூடிய வெஹிக்கிள் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடுது. கேரளா வண்டியும் சரி, நம்ம தமிழ்நாடு ட்ரக்ஸும் சரி, ஃபாஸ்ட்டாக வர்றாங்க. டேன்ஸில் மட்டும் கொஞ்சம் பார்த்து போகணும். இன்னொன்று நோட்டீஸபிளி என்ன அப்படின்னா வீடுங்க, வீடுக்கான வாசல் எல்லாமே வந்து தரையிலேருந்து ஒன்று ஒரு 10 அடி கீழே இறங்கி போய் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா தரையிலேருந்து பார்த்தீங்களா, அப்புறம் அப்படியே மேலே ஒரு 5 அடியிலேருந்து 10 அடி மேலே ஏறி போய் போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி பார்க்குறது நம்ம ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அதே ஒரு செட்டப்பு, அழகாக இருக்குது. இந்த இதெல்லாமே இது ரப்பர் மரம். கேரளாவில் ஃபஸ்ட் டைம் பைக் ரைடிங்க. அதாவது இதுவரைக்கும் நான் கேரளாவில் பைக்கில் வந்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்திருக்கிறேன், அப்புறம் ரீசெண்டாக வந்து காரில் நிறைய பாட்டி வந்திருக்கிறேன். பட் பைக்கில் வர்றது தான் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த மேலே தெரியுது ஊசி ஊசியாக, இதெல்லாம் என்ன மரம் தெரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பைனாப்பிள், அதாவது அன்னாச்சி பழம். போன வாட்டி நான் வந்தப்போ எங்கள் ஃபேமிலியோட வந்தப்போ இதெல்லாம் பார்த்துட்டு கீழே போய் வாங்கினோம். ரொம்ப சீப்பான ப்ரைஸில் கிடச்சிது, ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. 6 பழம் 100 ரூபா, அப்புறம் 8 பழம் 100 ரூபா, 3 பழம் 100 ரூபா அப்படின்ட்டு ஒவ்வொரு சைஸாக கொடுத்துருந்தாங்க. மேலே பார்த்தீங்களா பெரிய தோட்டமே இருக்கு பாருங்க, அங்கே பாருங்க ஆப்போசிட்டில் எல்லாமே அந்த இது தான். வாழைப்பழத்தில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு நீங்கள் உண்மையிலே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கேரளா தாங்க வரணும். இங்கே சின்ன பெட்டி கடையிலேயே ஒரு 12 வகை 13 வகை டிஃப்ரெண்டான வாழைப்பழம் தோந்துது. கேரளா வாழைப்பழத்தோடு இது. அது மட்டும் இல்லாமல் நான் ஓமனில் வேலை பார்த்தேன் பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து பெட்டி கடை இருக்குன்னா அந்த சலாலான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பெட்டி கடை வச்சுருக்கிறது எல்லாமே நம்ம சேட்டை தான். ஃபுல்லாக வாழைப்பழம் இளநி எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயே கிடைக்கும், ப்ளஸ் இங்கேருந்து வந்து இம்போர்ட் பண்ணி அங்கே செல் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக. ஆனால் ரேட் அதிகங்க, அங்கே ஒமான் ரேட்டுக்கு இருக்கும், இங்கே வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது. பெட்ரோல் பம்ப் ஹெச்பியோடது புதுசாக ஒன்று போடுறாங்க. புனலூர், புனலூர் போன வாட்டி வந்தோம்ல, கரெக்டாக அதே ரோடு தான். இந்த பக்கம் ரோடு நல்லாயிருக்குங்க, ரோடு நல்லாயிருக்கும். அப்புறம் டிராஃபிக் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாகவே இருக்கும், ஆனால் டிராஃபிக் ஜாம் இருக்கும். பெரிய பெரிய ஷாப்பிங் சென்டர்லாகவே இங்கே இருக்குது. முத்துக்கு க்ளவுஸ் வாங்கணுன்னா இங்கே ஏதாவது ஆக்சரி ஷாப் இருந்ததுன்னா முத்துக்கு போய் க்ளவுஸ் வாங்கிட வேண்டியதான். நமக்கு கூட இந்த வைசர் சேஞ்ச் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். நான் வைசர் வந்து ஸ்க்ராட்ச் நிறையா இருக்குது, நைட்டில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இது லிச்சியா சேட்டா? லிச்சி பழமா இது? இது என்ன விலை? என்ன விலை இது? கிலோவா? 1 கிலோவா? அது வந்து கிலோ 50. ஓகே, வேணா இது நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாரு. லிச்சிலேயே பெரிய லிச்சி, ஏ செம்ம டேஸ்டா இருக்கும்டா, வா சாப்பிடு.
ஒரு கிலோ நல்ல பழமாயிட்டு சரி 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 இதை எப்படி உரிக்கணும்னா அப்படி உடச்சி கடிச்சு உடச்சி இதை அப்படி எடுத்து இதில் வந்து பால் மாதிரி இருக்கும் இதை சாப்பிடணும் லிச்சி பழம் வாங்கி சாப்பிட்டாச்சுங்க இன்கேஸ் நீங்கள் கேரளா பக்கம் வர்றீங்க இல்லை நம்ம ஊரில் லிச்சி பழம் வாங்குறீங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்கிறேன் ஒன்று குட்டி சைஸ் இருக்கும் இன்னொன்று ரொம்ப பெரிய சைஸ் இருக்கும் பெரிய சைஸ் வந்து குட்டி சைஸை விட டபுள் த ப்ரைஸ் இருக்கும் பட் அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பழத்தோட சைஸ் அதிகமாக இருக்கிறதா இருக்கும் இன்னொன்று நீங்கள் வாயில் வச்சு சாப்பிடும்போது அந்த கொட்டை தனியாக அது மேலே இருக்கிற சதை தனியாக தனித்தனியாக வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சின்னதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பிடிச்சி நீங்கள் மென்னுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது சின்னது நான் இது வரைக்கும் நிறையா வாட்டி ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஒரு கண்டினியூவாக ஒரு பத்து பழத்துக்கு மேலே சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் டவுசியாக ஃபீல் ஆகும் ஒரு கிறக்க மாதிரி வரும் பெரிய பழத்தில் அந்த பிரச்சனை கிடையாது ஸோ யாராவது லிச்சி வாங்கி ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா பெரிய பழம் ட்ரை பண்ணுங்க ஏனாத்த சரி 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 இருக்கு செப்பல் கடை அங்கே தான் செப்பல் கூட வாங்கினேன் பேட்டா 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 எப்பட போய் பேட்டா பேட்டா எப்பட இல்லையோ எங்கண்ணா கிட்டிட்டுல ஓஹோ இது வேற ரூட்டாக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கேன் அதான் குழப்பம் ஏனாத்தி 16 கிலோமீட்டர் சொல்லியிருக்காரு சேட்டா ஸோ போகலாம் அளப்பெல்லாம் நம்ம பார்த்தாச்சு பட் இருந்தாலும் நம்ம முத்துக்காக அப்படி காமிச்சிட்டு உங்களுக்கும் அந்த இடத்த காமிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து கொச்சின் கிளம்பலாம் ஆலப்புழாவுக்கு ரூட்டு பார்த்தீங்கன்னா தப்பாக காட்டிருச்சுங்க ஆக்சுவலாக மேப்பில் 96 கிலோமீட்டர் காட்டுது நம்ம அங்கே ஆட்டோக்கார்ட்ட கேட்குறப்ப நம்ம ஆலப்புழான்னு சொன்னது அவருக்கு வேறு ஏதோ புரிஞ்சிருக்கும் போல் அதனால் ரைட் எடுத்து போக சொல்லிட்டார் அதனால் ஊருக்குள்ளே சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம் பட் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டரில் மெயின் ரோடு மறுபடியும் ஜாயிண்ட் ஆகுது அங்கேருந்து ஸ்ட்ரைட் எடுத்து போக வேண்டியதான் இந்த ரோடு எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு ஊருக்குள்ளே போகக்கூடிய ரோடுங்கிறதுனால சின்னதாக இருக்குது பட் ரோடு நல்லா இருக்குங்க நீட்டாக போட்டிருக்காங்க சூப்பர் ரோடாக இருக்குது வீடெல்லாம் பாருங்களேன் எல்லாமே அந்த பாசி பிடிச்சி போய் தாங்க இருக்கு அந்த ரூஃப் எல்லாமே வந்து சின்ன சின்ன அந்த பாசின்னு சொல்லுவாங்களே பச்சை பச்சை வளரும் பாருங்களா அதுவாக தான் இருக்குது இடமே அழகாக இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு கேமராவில் பெரிய வாய்ப்பில்லை இந்த பக்கத்தில் போய் தான் காட்டுறேன் நான் சின்ன சைஸ் இல்லைங்களா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க சீரியஸ்லி வாழை மரம் நம்ம ஊரில் புல் வளர்கிற மாதிரி வளர்ந்துருக்கு வாழை மரம் தோட்டவரத்தில் தக்க தக்கையாக இருக்குது சின்ன சின்ன மரம் ஒரு தார் போட்டாலே கண்டிப்பாக அது சாஞ்சு விழுந்துடும் போல அந்தளவுக்கு தான் அதுக்கு தெம்பு இருக்குது பிஜி காலேஜ் கொட்டரக்கரா கொட்டக்கரா கொட்டரக்கரா அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் தேவையில்லாம அந்த உள்ள சுத்தி வர்றோங்க ஒரு ரோடு கம்சல்ல அதுக்குள்ள போய் வர்றோம் ஆக்சுவலா இந்த ரூட்ல வந்திருக்கணும் தேவையில்லாத சுத்தலாகி போச்சு ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள இந்த வழியில் வந்திருந்தால் ஒரு 5-6 கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு வந்திருப்போம் பட் உள்ளே போயிட்டு வந்ததுனால எக்ஸ்ட்ரா ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றிருப்போம்னு நினைக்கிறேன் எனிவே கூகுள் மேப்பை வரலாற்றில் இது வந்து சாதாரண விஷயம் ஒரு ஊருக்குள்ளே போய் சுற்றுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதை நான் எடுத்துக்கிறேங்க அழகாக இருந்துச்சு டைம் பார்த்தீங்கன்னா 4:50 அதாவது 4:50 இது வரைக்கும் மொத்தமே 160 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கிறோம் தட் இஸ் பியூட்டி ஆஃப் மவுண்டைன்ஸ் கேரளா மவுண்டைன்ஸ் இதுக்கு மேலே வேகமாக ஓட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓட்டலாம் பட் இந்த ரோட்டில் ஓட்டின பழக்கம் இருக்கிறவங்க தான் வந்து சரிப்பட்டு வரும்
லோக்கல் வந்து கேஎல் வண்டிலாம் வேறு மாதிரி வேறு லெவலில் ஓட்டுறாங்க. நமக்கு மவுண்டனில் சேஃபாக ஓட்டணுங்கிறதுனால அந்த ரிஸ்க் எடுக்கல. ஆவரேஜாக அந்த 40-60 அந்த ஸ்பீடு தான். முத நாளுங்கிறதுனால ஒரு பெரிய அளவுக்கான கான்ஃபிடென்ட்டு இது வரைக்கும் வரல. அப்படியே ஸ்லோவாக ஓட்டுவோம். வண்டியும் புதுசு, பின்னாடி வச்சுருக்கிற லக்கேஜோட அந்த லோடும் புதுசு, ரோடும் புதுசு, அதனால் அப்படியே ஜாலியாக பொறுமையாக ஓட்டுவோம் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். கேரளா நூறநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊருக்குள்ளே கிராஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரோடு அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்ம ரோடுங்க. பக்காவாக ரோடு மார்க்கிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, பார்க்கிங்க்கும் பண்ணியிருக்கிறாங்க, ஜீப்ரா கிராசிங்கும் பண்ணியிருக்கிறாங்க, முக்கியமாக ஒபே பண்ணுறாங்க மக்கள். ஸோ டிராஃபிக் ரூல்ஸ் இருந்தால் அதை வந்து ஒபே பண்ண வச்சா நம்ம ஊர் இந்த மாதிரி நல்லாவே இருக்கும் போலயே. நம்ம ஊரில் கேபிட்டல், ஐ மீன் சிட்டிஸில் நல்லாயிருக்கும், கொஞ்சம் அவுட்டரில் வர வர இஷ்டத்துக்கு ஓட்டுவாங்க. பட் இங்கே அந்த மாதிரி இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணல. அவுட்டர் சிட்டி விட்டு அவுட்டரில் வந்தாலுமே வந்து நல்ல ஒரு டிசிப்ளின், ரோட் டிசிப்ளின் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் யாராவது சேட்டாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சேட்டா நான் சொல்கிறது உங்கள் ஸ்டேட்டை பற்றி சொல்கிறது தப்பாக ரைட்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழில் ஐ மீன் இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணுங்கள், புரிஞ்சுக்குவேன். மலையாளத்தில் கமெண்ட் பண்ணால் தெரியாது. கடை கடை இருக்குது, க்ளவுஸ் க்ளவுஸு, இங்கே ஒரு ஷாப் பார்த்தோம் க்ளவுஸுக்கு. ஸோ முத்துக்கு நான் ஒரு க்ளவுஸ் கொடுத்துருந்தேன் யூஸ் பண்ணுறதுக்கு, பட் முத்துக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக சேரலை, ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால் க்ளவுஸ் செக் பண்ணலாம். சேடா க்ளவுஸும் உண்டா? இல்லை இதுக்கு வைசர் உண்டா? ஹெல்மெட் மாத்திரம். சரி சரி. டைம் பார்த்தீங்கன்னா 5:40, அதாவது 5:40. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 201 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம். இன்னும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 101 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 6 மணியில் இருந்து இன்னும் 100 கிலோமீட்டருங்கிறது 2.5 மணி நேரம் ஆகலாம். பட் இன்பிட்டுமெண்டில் ஆலப்புழாங்கிற ஒரு ஸ்டாப் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அங்கே என்ன பண்ண போகிறோங்கிறது எங்களுக்கே தெரியாது. போயிட்டு அங்கே போட் ஹவுஸ் எடுத்து ஸ்டே பண்ணுறோமா, இல்லை போட்டில் வந்து சின்ன போட்டில் ஜஸ்ட் ஒரு ரவுண்டு போகிறோமா அப்படிங்கிறது நான் போயிட்டு தான் யோசிக்கணும். எனவே பார்க்கலாம். ஒரு கடையில் ஸ்டாப் போட்டு இங்கே வந்து இந்த பஜ்ஜி கிடைக்கும், வாழைக்காய் பஜ்ஜி, இந்த வாழைக்காயில் ஸ்வீட் பஜ்ஜி இதெல்லாம் கிடைக்கும். டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா. 2-3 கடை போச்சு, கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தனால அங்கே நிப்பாட்டில். கொஞ்சம் அவுட்டரில் அதே மாதிரி கடை கிடச்சதுன்னா சாப்பிட்டு போகலாம். மத்தியானம் சாப்பிட்ல, எல்லாம் ஸ்நாக்ஸு அந்த ஃப்ரூட்ஸு சாப்பிட்டதுனால அப்போ ஓரளவு தாங்குச்சு, பட் இப்போ கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சேட்டாவோட ஸ்பெஷல் என்ன வடை இது? ஏதோ ஒரு வடை, பஜ்ஜி. அந்த பஜ்ஜி சாப்பிட்லாம். லாட்ரி ஷீட்டு தாங்க, எங்கே போனாலும். ஆப்பா அக்காவும் லாட்ரி ஷீட்டு தான் வித்துட்டுருக்காங்க. டீ வேணுமா? டீ டீ சூடா என்ன சட்டா இருக்கு? மிளகாவா? பிரெட்டு, முட்டை, வெங்காய பஜ்ஜி, மிளகா. ஓகே. ஏ வாழை பழத்தில் பஜ்ஜி போடுவாங்க, அந்த அந்த பஜ்ஜி இருக்கு இந்த கடையில். நேந்திரம் பழம் பழம் இருக்குது பார்த்தீங்களா, பழத்தில் செஞ்ச ஒரு வடை, முட்டை வடை, ஒரு வெங்காய வடை சாப்பிட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்டாச்சு. அப்புறம் வந்த இடத்துல சேட்டா வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிட்டார். சேடா போவோம், கிளம்புறேன். சரியா? தேங்க்யூ. ஆ நாங்கள் இங்கே தான் இருக்கோம். நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களா? பட் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், நாங்கள் கிளம்பிடுவோம். இந்த வழி தெரியல சேட்டா, வரும்போது ரூட்டு சேஞ்ச் ஆகலாம். அந்த பக்கம் வரலாம், அந்த பக்கம் வரலாம், வரும்போது தான் தெரியும். பக்கம் வர முடியாது, ஆனால் கடல் இது கடல். நீங்கள் கொட்டாரக்கரை, கும்பளி, கும்பளி, கம்பம், கம்பம் தெரியும். இங்கே நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு அலப்பி பீ இது உண்டுல, போட் ஹவுஸ் உண்டுல, பீச்சு, போட் ஹவுஸ், வேறு என்ன இருக்குது? வேறு என்ன இருக்குது? ஹவுஸ் போட்டு யாத்திரை, ஹவுஸ் போட்டு யாத்திரை, இது ரெண்டு மாத்திரம். சரி ஓகே. ஆ சரியா, பார்த்ததில் சந்தோஷம்.
சேட்டா வந்து லாட்டரி வச்சிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போவா? இது வந்து இது ஏது கம்பெனி? 40 ரூபாய்க்கு வாங்கினா எவ்வளோ கிட்டும்? 1 கோடியா? இது என்ன? இது 70 லட்சம். 70 லட்சமா? ஆ, 70 லட்சம். 40 செகண்ட் 10 லட்சம். 10 லட்சம். ஸோ 70 லட்சம், 10 லட்சம் ப்ரைஸ். ஓகே, கேஷ் ப்ரைஸ் 1 லட்சம். கேஷ் ப்ரைஸ் 1 லட்சம். யூடியூப்லையா? ஆ, இந்த 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 பிளேஸோட பேர், சேட்டாவோட பேர் பாருங்க. விஜயகுமார். விஜயகுமார். இது எது? இந்த பிளேஸ் என்ன? காயங்குளம். காயங்குளம். காயங்குளம் ராமபுரம். சரி சேட்டா, பார்க்கலாம். பாய் பாய். பாய் சேச்சி. ஸோ பாருங்கள், நம்ம ஊரில் வந்து இது கிடையாது, பட் இங்கே வந்து என்னென்னா பப்ளிக்லேயே செல் பண்ணலாம், பிகாஸ் இட் இஸ் லீகல். இவங்ககிட்ட இப்போ ரொம்ப நேரம் பேசிகிட்ருந்தோம், 1000 ரூபாய்க்கு அவங்க லாட்டரி சீட் எடுத்தா 120 ரூபாய் அவங்களுக்கு கமிஷனாக கிடைக்குமா? ஸோ 120 ரூபாய், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 40 ரூபா ஒரு லாட்ரி சீட்னா, 20 விற்றாங்கன்னா 800 ரூபா. ஸோ ஒரு 25 விற்றாங்கன்னா 1000 ரூபாய் கணக்கு வருதுங்களா? ஸோ அதுக்கு வந்து 120 ரூபாய் கிடைக்கும் போல். அதனால் போகிறவங்கெல்லாம் பிடிச்சி பிடிச்சி விற்றுட்ருக்காங்க. என்னையும் வாங்கிக்க சொன்னாங்க. அட போங்க சேட்டா, நான் சேட்டாட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், சேட்டா நமக்கு இதுக்கெல்லாம் லாஸ் ராசி இல்லை, கீழே ஒரு 10 ரூபா கிடைக்குதுன்னு குனிஞ்சு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், கிழிஞ்ச நோட்டாக தான் இருக்கும், அவ்வளோதான் நம்ம ராசி. ஆனால் அதுவே நான் ஒரு கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசை தொலைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கே இருந்தாலும் எனக்கு கிடச்சிரும் சேட்டா. ஸோ கஷ்டப்பட்டது தொலைச்சா தான் நமக்கு நிற்கும் அப்படின்னு சேட்டாக்கு சொன்னேன். சேட்டோட முகம் மாறிடுச்சு. ஓகே பாய். எனிவே போகலாம், முத்து போகலாமா? டைம் பார்த்தீங்கன்னா 7:00 ஆகிடுச்சுங்க. இன்னும் ஓரளவு வெளிச்சம் இருக்குது. ஆலப்புழாக்கே இன்னும் வந்து 40 கிலோமீட்டர், 1 hour 3 minutes காட்டுதுங்க. எனக்கு மோஸ்ட்லி வந்து ஆலப்புழாலே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கலாம், இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல தங்குறதுக்கு வசதி இருந்தால் அங்கேயே தங்கிடலாம். டென்ட் போடுற பிளானில் தான் போயிட்டுருக்கோம். பட் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் டென்ட் போடுறக்க பெர்மிஷன் தராங்களாங்கிறது எங்களுக்கும் கிளாரிட்டி இல்லை. அப்படி பெர்மிஷன் இருந்தானா கண்டிப்பாக டென்ட் ஸ்டே தான். டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுதுங்க. ஆக்சுவலான அந்த வெஸ்ட் கோஸ்டல் ரோடு இப்போ தான் என்டர் ஆகிருக்கிறோம். அந்த மேப்பை பார்த்தீங்கன்னாலே தெரியும், லெஃப்டில் ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பிளாக் கலரில் இருக்குல்ல, பிளாக்கு இல்லை டார்க் ப்ளூன்னு சொல்லலாம். இது ஃபுல்லாகவே வந்து கடல், அதை ஒட்டி இருக்கிற ரோட்டில் தான் போகிறோம். இப்போ எனக்கு ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடல் உப்பு ஸ்மெல் இருக்குல்ல, அது பயங்கரமாக அடிக்குது. அப்புறம் அந்த மீன் கருவாடு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் நம்ம பீச்சுக்கு, நல்லா பார்த்தா ஒரு 100 மீட்டர் வேணால் இருக்கும் லெஃப்டில். ஸோ பீச்சை ஒட்டியே தான் போயிட்டுருக்குறோம். ஸோ இதுதான் இனிமேல் நமக்கு கடைசி வரைக்கும், குஜராத்தில் சூரத் நம்ம டச் பண்ணுற வரைக்கும் இந்த ரோட்டில் தான் நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய கடல் சம்மந்தப்பட்ட சில டூரிஸ்ட் ஸ்பாட்டை நம்ம விசிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆலப்புழா பீச்சு. பீச் வந்து இன்னும் ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போய்ட்டு பீச்சில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நைட்லேயும் வந்து க்ரௌட் இருக்குமா? ஸோ அங்கே என்ன கவர் பண்ண முடியும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக போட் ஹவுஸ் போயிட்டு, போட் ஹவுஸ் ஈவினிங்கில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா மோஸ்ட்லி வந்து லாஸ்ட் டைம் போகும்போது எல்லாமே உள்ளே தான் போய் ஸ்டே பண்ணியிருந்தாங்க அங்கங்கன்னு. ஒரு 6 மணிக்கு மேலே வந்து ஃபிஷிங் டைம் அப்படிங்கிறனால போட் அலவுட் இல்லை, எல்லாம் ஹால்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம போய் பார்க்கலாம். ஈவினிங் டைம் எப்படி இருக்குங்கிறது நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஏன் ரோட்டோரத்தில் அப்படியே வலையிலேருந்து இப்போ தாங்க மீனை ஃபுல்லாக எடுத்து போட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. கை காமிச்சுங்க பாருங்கள், லெஃப்டில் பாருங்கள் பார்த்தீங்களா, வலையில் இப்போ தான் வந்து மீனை இருந்து எடுக்கிறாங்க. ஒருத்தர் கை காமிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு. இந்த மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, விலை கம்மியான மீன், அந்த மீனுங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக துள்ளிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பக்கம் கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து அந்த வலையை அங்கே கூட எடுக்காமல் அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறக்காக அந்த அந்த ஃபீல் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல மீன்ஸ் பல்லு ஏரியாவே. பீச் போகிறதுக்கான ரூட்டை தேடி ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கோம். மார்க்கெட் ஏரியா அது, என்ன ஊருந்தான் தெரில, மலையாளத்தில் உண்டு. சேட்டன்மார்கள் இங்கிலீஷில் எதுவும் எழுதிட்டலாம்.
ஏன் சடா இவட ডেইলি வீட்ல வந்து மீன் இருக்கும்ல மீன் கறி ডেইলি கிட்டதா ডেইলি கிட்டதா இல்ல ஃப்ரெண்ட் கேக்குறாரு இவ்ளோ மீன் வச்சிருக்காங்களே மீன் செல்லாகலனா என்ன செய்வாங்கன்னு கேக்குறா அதான் நான் புரிஞ்சது இல்ல செல்ல கழிஞ்சிரும் அதே செல்லாகல பாத்தீங்க ஆம்பன்ஸ் எவ்வளவு ஆம்பன்ஸ் ஆமா ஆமா ஆலப்புழ பீச் வந்தாச்சுங்க பட் பிரச்சனை என்னன்னா பீச் ஃபுல்லா செம்ம இருட்டா இருக்கு தண்ணி வந்து இங்கேருந்து ஒரு கண்ணுக்கு தெரிகிற தூரத்துக்கு தண்ணி இல்லை அப்போனா ஒரு 200 மீட்டராக நடக்கணும் இல்லை சரி வாங்க நேரில் மீன் கடை மாதிரி இருக்குது ஆ கேரளாவோட சேட்டா மீன் சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ள ஒரு வாக் போயிட்டு வரலாம் இந்த கடையில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஐஸ்கிரீம் கடை பீச் முதல் தெரியுதா இப்படியே நடந்து நேராக போனோம் ஐயோ சேட்டா வடை தான் வச்சுருக்காரா மீன் இல்லையா ஆ சேடா இவட மீன் கிட்டுமா இந்த ஏரியாவில் மீன் உண்டா இல்லை சிக்கனா இல்லை பொறிச்ச மீன் வேணும் முழு மீன் இவட ஏரியாவில் சரி சரி இங்கே மீன் இல்லையா அவனை வடை தான் இருக்கு தெரியுமா ஆ அறியும் பட் தமிழ்நாட்டில் டேஸ்ட் பண்ணதில்லை இல்லை இது அதுதான் டேஸ்ட்டு தெரியாது சரி அப்படி போயிட்டு போயிட்டு வரோம் உள்ளே போயிட்டு ரிட்டன் ஏ பார்த்து பார்த்து சேவா என்னங்க கண்ணுக்கு தெரியுற தூரத்தில் தண்ணியவே காணோம் ரொம்ப தூரம் போகணும் போலியே பார்ப்போம் வண்டி வேறு ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு நிற்கிது கீழே விழுந்துருமா பீச்சுக்கிட்ட வந்தாச்சுங்க ஆனால் பிரச்சனைனா இங்கே ஒன்றும் தெரியலை ஓகே தெரியுதுங்களா தண்ணி தண்ணி வரும் 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 வா பெரிய அலையாக வருதுங்க என்ன இருக்கு அந்த கடலில் தாமரைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இது அப்புறம் ஏதோ மர இதோ இந்த மாதிரியான கடல் தாமரைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செடி கடலில் வளரக்கூடிய ஒரு செடி நமக்கு இருட்டில் தான் பீச்சை பார்க்கணும்னு கொடுத்து வச்சுருக்கேன் என்ன பண்ணுறது அவர் ஒரு செல்ஃபிஷ்ன்னு சொன்னார்ல செல்ஃபிஷ்ங்கிறது அந்த டக்குன்னு வரமாட்டேங்குதே பேர் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே அந்த ஃபிஷ்ஷு தான் வந்து அவங்க பொறிச்சு விற்கிறாங்க சரி வாங்க இங்கே இல்லைனா வேறு ஏதாவது இடத்துல போய் சாப்பிடலாம் இல்லை ஆலப்புழை போகலாம் ஆலப்புழா போட் ஹவுஸில் கண்டிப்பாக இருக்கும் வெளியே ஹோட்டல்ஸ் நிறையா இருக்கும் ஃபிஷ் கிடைக்கும் உள்ளே போய் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அவுட்டர்லேயே ஃபிஷ் கிடைக்குதான்னு பார்ப்போம் ஃபிஷ்ஷெல்லாம் விற்கிறாங்க போன வாட்டி வந்து நான் ஒன்று விட்னஸ் பண்ணாங்க என்ன மேட்டர்னா பேர் தான் பக்கத்தில் இதுக்கிட்ட இருக்கிற பேர் ஐ மீன் கடலை ஒட்டி இருக்குன்னு செம்ம வேலை கேட்டால் டூரிஸ்ட் ஸ்பாட்டு அப்படிங்கிறாங்க சரியான வேலைங்க நம்ம ஊரில் விற்கிற நம்ம ஊரில் கிடையாது கடல் கிடையாது எதுவும் கிடையாது அங்கேயே ஒரு கிலோ வந்து 150 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா அதே மீன் இங்கே 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க என்னையா அநியாயம் அப்படின்ட்டு அன்றைக்கி சாப்பிடவே மனசு இல்லை போங்க அப்படின்னு விட்டேன் இன்றைக்கி அதே மாதிரி நடந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் ஏமாற்றமாயிடும் இந்த டைமில் எதுவும் ஆக்டிவிட்டீஸ் இருக்கா சேட்டாங்க இவ்வளோ இந்த டைமில் இவ்வளோ கூட்டு போவாங்களா உள்ள நைட்டில் கிடையாது ஆ ஸ்டே மாத்திரம்தான் ஓகே 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 சேடா தேங்க்யூ ஸோ போட் ஹவுஸுக்கு போகிறோம் இங்கேருந்து 5 கிலோமீட்டரு ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க